எங்கள் வீட்டு மாப்பிள்ளை நிகழ்ச்சியில் நடிகர் ஆரியா நான் யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க விரும்பலை எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொன்னது எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷாக்கிங் தான் ஏன்னா இத்தனை எபிசோட் போனுச்சு நிறைய எலிமினேஷன் ப்ராசஸ்லாம் வச்சு பதினாறு பெண்கள்லேருந்து கடைசியாக மூணு பெண்களை செலக்ட் பண்ணி ஆரியாவுடைய இந்த டிசிஷன் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷாக்கிங்காக தான் இருந்து குறிப்பாக அந்த மூணு பெண்களுக்கும் எவ்வளோ ஷாக்கிங்காக இருந்திருக்கும் அப்படின்றத நம்மளே ரிலேஸ் பண்ணணும் ஸோ அவங்களுக்கு மட்டும் கிடையாது நிச்சயமாக எலிமினேட் ஆகி போன பெண்களுக்குமே வந்து இது பயங்கர ஷாக்கிங்கான நியூஸாக தான் இருந்திருக்கும் அண்ட் அபர் நதி ரீசண்டாக அவங்க கடைசி அவங்க தான் ஹெல்மேட் ஆகி போனாங்க ஸோ அவங்க வந்து ரசிகர்களுடைய கவனத்தை அதிகமாக ஈர்த்த ஒரு கண்டெஸ்டன்ட் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அவங்க வந்து ஆர்யாவுடைய இந்த டிசிஷன் பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆர்யாவுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆர்யா ஏன் திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்த கடைசி வரைக்கும் இப்படி சன்னியாசியாகவே தான் இருக்க போறியா பேச்சுலராகவே தான் இருக்க போறியா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மூணு பெண்கள்லேருந்து யாராவது ஒருத்தர் எலிமினேட் பண்ணாக்கா அவங்க வந்து ரொம்ப ஹர்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு அதை பற்றி பேசுகிறீங்களே என்ன எலிமினேட் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ ஹர்ட் ஆச்சுன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போவும் ஒன்றும் குறைஞ்சி போகலை இப்போயும் நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவர் நதி ஆர்யாவுக்கு மெசேஜ் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியான நிறைய சினிமா தகவல்கள் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெய்னிக்கு கலெக்ஷன் எவ்ளோ வந்திருக்கு காலையில இருந்து பத்து ரூபாய்தான் வந்துருக்கு உனக்காவது பத்து ரூபா கிடைச்சது எனக்கு அது கூட கிடைக்கல வியாபாரம் ரொம்ப டல்லா இருக்குது